ஃபீனிக்ஸ் ஃபஸ்ட்டு படம். நீங்கள் படத்தோட பூஜையில் பேசும்போது வந்து நான் வேற அப்பா வேற அப்படின்னு தான் பேசியிருந்தீங்க. ஆனால் இன்னைக்கு டீசல் லஞ்சுக்கு அப்பா இல்லை, அப்பா தான் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காரு. இல்லை இல்லை, அது ஏன் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காருன்னா, ஐ வாண்டட் டு கிவ் ஃபாதர்ஸ் டேக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால வந்துட்டு ஐ கால்டும் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் எல்லாரும் பார்க்குறாங்க என் வீட்டில். என் வீட்டில் அப்பா மட்டும் வரல, அம்மா பாப்பா தங்கச்சி எல்லாருமே வந்திருக்காங்க. ஐ வாண்டட் டு கிவ் அ சர்ப்ரைஸ், அதனால் அதை கொடுத்துருக்கேன். மற்றபடி எதுவும் இல்லை. அதுவும் அன்னைக்கு சொன்னது வந்துட்டு கேமரா முன்னாடி பேச போகிறோம்னா இல்லை, நான் பயங்கர நர்வஸான ஆள், அதனால் கேமரா முன்னாடி பேசும்போது இட் வென்ட் சீரியஸ். நான் சீரியஸாக பேசணும்னு, நான் ரொம்ப ஜாலியான ஆள், அதனால் ரொம்ப சீரியஸாக பேசணும்லாம் எண்ணமே கிடையாது. ஸோ அவ்வளோதான். ஸோ இல்லை, அதுக்கப்புறமா அது நிறைய ட்ரால் ஆனிச்சு, நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. ஆ, அதெல்லாம் பார்த்து நான் வேறு அப்போ வேறு அந்த விஷயம் வந்து நிறைய ட்ரால் ஆனிச்சு. ஏன்னா ஒரு ஐடென்டிட்டி ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது நடிகர் விஜய் சேதுபதியின் மகன் சூர்யா அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஸோ நிறைய பெரிய பெரிய ஆளுங்களுக்குலாம் நடக்குது, நம்மளாம் ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் நம்மளுக்கு வரது அது சகஜம்தான். சேர்ந்து எப்போ நடிக்க போகிறீங்க? அது நான் அப்பாவுமா? அது நடந்தால் நடக்கட்டும். தம்பி, இப்போ உங்கள் பேர் சூர்யா, ஏற்கனவே ஒரு சூர்யா இருக்காரு, இந்த குழப்பத்தை எப்படி நீங்கள் தீர்ப்பீங்க? சார், அவர் பெரியவர் சார். அது பெரியவர் சிறியவர் டைட்டில் வந்து சூர்யா தானே. இப்போ சூர்யா வழங்கணும்னு நடிக்கணும் வச்சுருக்கேன், தட்டினா பட்டம் தட்டினா சூர்யா, உங்கள் பேர் வரும் அவர் பேர் வரும், ஏன் இந்த குழப்பம்? நீங்கள் விஜய் சே சூர்யா விஜய் சேவை வச்சிருக்கலாம். அப்படிலாம் இல்லை சார், இல்லை கேட்குறேன். சூர்யான்னு பேர் வைக்கணும்னு ஆசை, அந்த பேரை வச்சா குழப்பத்தை எப்படி தவிர்ப்பீங்க? இப்போ நீங்க வெளியே போனா என்ன சொல்றீங்க? சூர்யா விஜய் சேதுபதியின் மகன் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல போறீங்க. இப்ப நான் சூர்யான்னு பேசுனா கேட்பாங்க, அதுக்காக கேட்கறேன். முதல் படமே ஆக்ஷன் நடிச்சது எப்படி இருக்கு? நல்ல ஃபைட்லாம் ரொம்ப இதாக நிறைய பேருக்கு. ஆனா ஃபைட்டர்ஸ் உண்மையாலே அவங்க நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. அவங்களோட எஃபர்ட் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறேன். பிகாஸ் நம்ம பண்ணுறதோ அதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். ஏன்னா நம்மக்கிட்ட இந்த அடி வாங்கி அதை ஃபால் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அது நிறைய பேருக்கு அடிபட்டுருக்கு. இட் இஸ் ரொம்ப சந்தோஷமாக பண்ணதில் யாருக்கும் நல்ல வேலை எதுவும் பெரிய அடிப்படலை. இல்லை, ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட்டிங் டீசருக்கு அப்புறம் சார் என்ன சொன்னார்? அப்பா ஒரு அப்பாவா இல்லாமல் ஒரு நடிகர சக நடிகர எப்படி போச்சுன்னு கேட்டாரு. நல்லா போச்சுப்பா அப்படின்னு, அவ்வளோதான்.